இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசியம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இதை செய்யறதுக்கு 15-20 நிமிஷம் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து பொதுவாக கடலை பருப்பில் தான் செய்வாங்க. நாம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கோட சைஸை பொறுத்து கொஞ்சம் டைம் முன்ன பின்னா ஆகும். ஆனால் வேக வைக்கும் போது 80-90% குக் ஆனால் போலும், ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக வேகக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1¼ கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. இந்த மாவு உப்பு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி பச்சரிசி ஊற வச்சு அதை மாவை அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஒட்டுக்கா எல்லாமே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி முழுசாக சேர்த்துட்டோன்னா சரியாக கரப்படாது, கட்டி கட்டியாக நின்றுடும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கூட கட்டி இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பேட்டர் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், கிட்டத்தட்ட நம்ம தோசை மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அடுத்து நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்காங்கிறது தெரியும். பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 80% தான் குக் ஆகிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஆனால் மாவு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாலாம் வேகக்கூடாது. அந்த மாதிரி வெந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு வெள்ளம் சேர்த்து அதை மசிக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுரும். இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். எல்லா கிழங்கையும் எடுத்தாச்சு. இதோட மேல் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க, ஆனால் இப்போ இருக்க பசங்கள்லாம் இதை லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். எல்லா தோலும் உரித்த பிறகு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். கட் பண்ண பிறகு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே இனிப்புக்காக நான் 1 கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன். வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 4 ஏலக்காயோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப லூஸ் ஆகிடும். வெள்ளத்தோடு சேர்த்து அரைக்கும் போதே இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வெள்ளம் தேங்காய் ரெண்டுமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில கிழங்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும், சில கிழங்கு கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மேல் மாவு பாருங்கள், அதுவுமே நல்லா ஊறி இருக்குது, சரியான திக்னஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைதா மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேட்டராக இந்த திக்னஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை மேல் மாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்து மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து வச்சுட்டோன்னா நமக்கு எண்ணெயில் எடுத்து சேர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னே இந்த மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் வந்து மிதமான தீயில் மிதமான சூடில் இருக்கும்போது இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க, இது சீக்கிரமாக வெந்துடும். மேல் மாவு மட்டும்தாங்க வேகணும், 1 நிமிஷத்தில் அதுவுமே வெந்துடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்த பிறகு உடனே இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமே அப்போ தான் நல்லா வேகும், கலர் எதுவுமே மாறக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கணும். ஓரத்துலலாம் பாருங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சாப்பிட கொடுங்க. எத்தனை சாப்பிட்டாங்கங்கிற கணக்கே தெரியாதுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு சுசியம் விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சுசியம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தனும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.